ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் பேக். உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம் இருக்கா? கொத்து கொத்தாக உங்கள் முடி கொட்டுதா? கவலை விடுங்க, இந்த பேக்கை ஒரு வீக்லி டுவைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் ஸ்டாப் ஆகி உங்களுக்கு முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை நான் ஒரு கை அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியே எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி இலையில் பேக் சைட் பார்த்தீங்கன்னா புளி புளியாக ஒயிட் கலர்லாம் இருக்கும் லீவ்ஸில், அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொய்யா லீஃப் எடுத்திருக்கேன். ஒரு 5 to 10 லீஃப் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். ஆலோவேரா எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி லீஃபை ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து பிளாக்காக திக்காக வளர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னா கூட கண்ட்ரோல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து கொய்யா லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 லீஃப் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆலோவேரா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆலோவேரா செடியிலேருந்து கட் பண்ணும்போதே அதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும், அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஹேர் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஹேரில் ஏதாவது உங்களுக்கு ஹெட்டில் யூஸ் பண்ணும்போது அலர்ஜி மாதிரி அரிப்பு மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து உள்ளே இருக்க ஜெல்லை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறவங்க உள்ளே இருக்க ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே கட் பண்ணியாச்சு. ஆலோவேரா வந்து ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்க ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி அடர்த்தியாக ஹேரை வளர ஹெல்ப் பண்ணும். ஹேரில் இருக்க ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகி சில்கியாக ஷைனியாக வச்சுருக்கோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க செம்பருத்தி பூ ஹேரோட ரூட்டை ஸ்ட்ராங்காக்கும், ஒயிட் ஹேரை ஸ்டாப் பண்ணி ஹேரை பிளாக்காக வளர வைக்கும், சில்கி அண்ட் ஷைனியாக ஹேர் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அந்த பேஸ்ட்டை அப்படியே கூட நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 30 minutes வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணால் பிடிக்கல அப்படின்னா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் இருக்க வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். நான் இது மட்டும்தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். ஹேரில் நல்லா ஆயில் வச்சதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன். பூமியில் இருக்க ஒரு ஒரு இலைக்குமே ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. கொய்யா இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. விட்டமின் சி, நீர்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், நார் சத்து, இன்னும் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. கொய்யா இலையை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஒயிட் ஹேர் வராமல் வச்சுருக்கோம். திக்காக வளர்கிறதுக்கு இந்த லீஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வாட்டரை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஹேரை ஒரு லேயர் பை லேயராக எடுத்து ரூட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரூட் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபுல்லாமே அந்த வாட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். நான் என் ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 minutes நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 30 minutes அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாங்க. 1 month யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேர் எவ்வளோ லென்த்தியாக எப்படி வளர ஆரம்பிக்கும் நீங்களே பாருங்கள். ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேர் எவ்வளோ பிளாக்காக ஷைனியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரும் இதே மாதிரி சூப்பராக ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வைக்கிற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக தான் ஹேர் ஃபால் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகி
நம்மளுக்கு நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.